ஆக்சுவரிஸ் அப்படின்னா யார்? ஆக்சுவரிஸ் வந்து ப்ரீடாமினண்ட்டாக இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. அதாவது ஒருத்தருக்கு பாலிசி தரும்பொழுதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பிஸ்னஸில் என்ட்ரு ஆகும் பொழுதோ இந்த பிஸ்னஸ்னால நமக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்குது, என்னென்ன லாபம் இருக்குது, நாம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இதனால் வர்ற லாபம் வந்து ஏற்புடையதா இல்லையா அப்படிங்கிறத நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்புறம் மற்ற மார்க்கெட் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு சரி ஓகே இது ப்ரொசீட் பண்ணலாம் இல்லை இது ப்ரொசீட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறவங்களுக்கு பேர் தான் ஆக்சுவரிஸ்ன்னு பேர். ஆக்சுவல் கேஷ் வேல்யூ, அதாவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து தொலைஞ்சி போச்சு, அதை ஒரு இன்சூரன்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கிளைமோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தொகை அவங்க தருவாங்கங்கிறது தான் இந்த ஆக்சுவல் கேஷ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் கேஷ் வேல்யூங்கிறது அந்த பொருளோட நீங்கள் வாங்கின மதிப்பு மைனஸ் எத்தனை வருஷமாச்சோ அந்த வருஷத்துக்கான டெப்ரிசியேஷன், இதை கழிச்சுட்டு பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அதுதான் ஆக்சுவல் கேஷ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் டேர்மில் பார்த்தீங்கன்னா இன்சூரர் டிக்ளேர்டு வேல்யூ IDV அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே டிப்ரிசியேஷன் போட்டு தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நேரங்களில் ஏதாவது ஒரு கிளைமோ இல்லை ஒரு லாஸ் ஆஃப் அசட்டோ இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிளைம் கிடைக்குங்கிறது இந்த ஆக்சுவல் கேஷ் வேல்யூவை பொறுத்து தான் இருக்குது. அக்ரூவல் அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன? இந்த அக்ரூவல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கொடுக்கல் வாங்கல், நாளைக்கு வரப்போகிற பேமெண்ட்டோ நாளைக்கு நீங்கள் பே பண்ண போகிற பேமெண்ட்டோ இது எல்லாத்தையுமே இன்றைக்கே அதை அக்கௌண்ட் பண்ணிவிட்டு அதனால் வர்ற நெட் ஃபிகரை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் அக்ரூவல் அக்கௌண்டிங்கன்னு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார்கிட்டேருந்தோ ஒரு பொருள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதாவது அந்த வாங்கின டேட்லேருந்து 15 நாளைக்குள்ளார நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், 1ஆம் தேதி வாங்கியிருக்கீங்க, ஸோ 15ஆம் தேதி 10,000 ரூபா நான் இன்னாருக்கு பே பண்ண போகிறேன் அப்படின்றத இன்றைக்கே அக்கௌண்டிங் பண்ணிவிடுவீங்க. இல்லாட்டி யாருக்காவது ஒரு பொருள் விற்றீங்கன்னா இந்த மாதிரி 15 நாள்லேயோ இல்லை 7 நாள்லேயோ ரெண்டு பேரும் அக்ரி பண்ணிக்கிட்ட டேர்ம்ஸை வச்சு உங்களுக்கான பேமெண்ட் வரும்பொழுது எந்த டேட்டில் பேமெண்ட் வருதோ அந்த டேட்டை இன்றைக்கே நீங்கள் சேர்த்து அக்கௌண்ட் பண்ணுறது தான் அக்ரூவல் அக்கௌண்டிங் அப்படின்னு பேர்.